ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து சும்மா டெய்லி செய்கிற வேலையே காமிச்சிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கல. அதனால் வந்து என்னோடய ரியல் ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த விளாக்ல ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருக்கிறவங்க வந்து பாருங்கள். நம்ம வந்து நாலு சவுத்துக்குள்ளே எத்தனை வீடியோஸ் தான் எடுக்கிறது, எனக்கே வந்து நம்ம என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வேலையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணுன்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் என்னோட ரியல் ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து துவைக்கிறதும் பாத்திரம் கழுவுறதே காமிக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து நான் வந்து துவைச்சிட்டேன், வேலைக்கு போயிட்டு வந்தோடனே துவைச்சி துணியெல்லாம் காயப்பட்டேன். சரியான காற்று பாருங்கள், நான் காயப்பட்டது ஒரு இடத்துல, கிடக்கிறது ஒரு இடத்துல. இன்றைக்கி வந்து வந்த வேலையை முதல்ல நம்ம வந்து வந்து வீட்டுக்கு உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ரெஸ்ட் எடுக்கிறேன்ற பேரில் போய் படுத்துக்கிறோம். அதனால் வந்து இன்றைக்கி நேராக வேலை விட்டு வந்தோடனே துவைக்க போயிட்டேன். துவைச்சிட்டோன்னா நம்ம அப்புறம் வீட்டு வேலையை நம்ம வந்து மெதுவாக பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் கூட தெரியாது. கிஷோரை கடைக்கு அனுப்பிவிட்டு அவன் பால் ஒன்று ஒன்றுக்காக கேட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா வந்து சரி, நம்ம இப்போ போய் கிச்சன்லேயும் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு, இந்த சாப்பாடு வச்ச குக்கர் மட்டும் தான் இருக்குது. அப்புறம் மாவாட்டுறதுக்கு வந்து அரிசி உளுந்து வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கிறது, அப்புறம் வாங்காமையாக ஊற வைக்காம விட்டுறது. அதனால் இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி, இன்றைக்கி உளுந்து வாங்கி மாவாட்டிடணும் அப்படின்னு நினச்சிட்டு உளுந்து பால் எல்லாம் வாங்கிட்டு வரச்சோன்னே இப்போ வந்து ரெண்டு அடுப்பில் பால் பிரித்து வச்சுருக்கேன். நான் எங்களுக்கு தனியாக டீ போடலான்னு பார்த்தேன். அப்புறம் வந்து சரி, ஒரே டீயே குடிக்கிற மாதிரி இருக்குது, இன்றைக்கி வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ரைஸ் வாங்கிட்டு வச்சோன்னு வாங்கிட்டு வந்தான். நான் வந்து இந்த அடுப்பில் வந்து எங்களுக்கு வந்து பால் வச்சுருக்கேன், அந்த அடுப்பில் பிள்ளைங்களுக்கு வச்சுட்ருந்தேன். கடைசி பிள்ளைங்களுக்கு வந்து லைண்டட் சிரப் இருந்துச்சு, அது போட்டு கொடுக்கலான்ட்டு அவங்களுக்கு தனியாக பால் வச்சுட்டு அதுலேயே வந்து சக்கரை போட்டுட்ருக்கேன். இந்த கேப்லேயே வந்து நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சுக்கலாம். காலையிலே வந்து ஊற வைக்கணும்னு நினைக்கிறது, அப்புறம் ஊற வைக்காமலே வேலைக்கு கிளம்பிடுறது. இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி மாவாட்டியே ஆகணும். ஏன்னா கடையில் வந்து நமக்கு வந்து கீழே வண்டியில் மாவு கிடைக்கும், நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வீட்டில் ஆட்டி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டலான் இருக்கேன். ஏன்னா அந்த மாவு வண்டி நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு மாவு வண்டி டாட்டா கமிச்சிட்டு போயிடும், மாவு இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து இன்றைக்கி அரிசி உளுந்தெல்லாம் வந்து ஊற வச்சுக்கேன். நம்ம வேலையில் கொஞ்சம் முடிச்சாச்சுல, வேறு பெருசாக ஒரு வேலையும் இல்லை. இப்போ வந்து நம்ம காஃபி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்டு இருக்கேன். இனி வந்து இது நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் ஊறுனா சரியாக இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்டில், ரேஷன் அரிசியில் எப்படி மாவாட்டுறது அளவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து போட்டேன்னா, புழுங்கல் அரிசி நம்ம ரேஷனில் கொடுக்குற புழுங்கல் அரிசி வந்து ஒரு 5 டம்ளர் போடுவேன், பச்சரிசி 1 டம்ளர் போடுவேன், கரெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். முட்டி வலிக்கிங்க, அப்புறம் லைண்டர் சிரப்புக்க உனக்கு என்ன வேணும் பாப்பா? இங்கே பாரு, காபி குடிச்சாலாம் முட்டி வலி சரியா போவாது. சிறப்பு ஊத்தி தரட்டா? காபி தான் வேணுமா? காபி வேணுமா? உனக்கு என்ன வேணும்? காபி. பால் குடிக்க வேண்டியது என்ன சிந்திராத? அப்புறம் நிறைய நிறைய என்ன காபி? ரிமோட்லாம் ஒரு விளையாடுச்சாமண்ணா, ரிமோட்டைக்கான அதைக்கான இதைக்கானோ அப்படியே எடுத்து அப்படியே போட்டுருணும் கிஷோர். நீ இருக்கும் நல்லா சுடலை அவள. என்ன போட்டி வச்சு குடிக்கீங்களா? நீ இதெல்லாம் சொன்னா அவட்ட போட்டி நல்லா, அதனால அவ குடிச்சிட்ட. பரவாயில்லையா, உனக்கு குடிக்க தெரியாதுன்னு வேண்டாம் இங்கயா. சரி, நீ இப்ப தவளை வர. தவளை எப்படியா வரும்? பாப்பாதான் 3, 2, 1, இப்படி சீட்டிங்ல பண்ணக்கூடாது. வா கோட்டலிங்க, மறுபடியும் முதல்ல இருந்து வா, முதல்ல இருந்து போ. ஏய் எனக்கு கேட்டது இல்ல. இது 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 ஆ கோ.
சேரல உரம் போடு, நான் சொல்றேன். அவளுக்கு வழி விடணும் சரியா? இந்த கோட்டுக்கு வா, இந்த கோட்டுக்கு வா, இந்த கோடு, இந்த இந்த டைல் கோடு இருக்கு பாருங்க. அங்கே இல்ல கிசர், எங்கிட்டு தள்ளி நீ த்ரீ ஆப்பா சரி போங்க. என்னம்மா நான் சொல்லவே இல்லம்மா, நீ இருக்குமா போனா அதுக்குள்ளே இது சரி நீங்க வாங்க சார், நீங்க வாங்க. அவ எப்படியோ போறாடா, நீ சொன்ன மாதிரி முட்டி போட்டுதானடா போறா. அப்பா ஒன் டூ த்ரீ ஓடியது ஓடியது காற்று வட்டம் விடுகதை முகமுடி காகம் முயல் வித்தை இல்ல படிக்கியா? அப்புறம் அவ்வளவுதானே, டென் முடிஞ்சிருச்சா? இது படிச்சு எழுது, எழுதுவோமா? படிக்கியா? அம்மா போய் வெங்காயம் உரிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரட்டா? நான் நீ வாயித்தை போட்டிருக்கா. இப்போ இதெல்லாம் கரெக்டு, ஒம்பதரை மார்க், இதுக்கு அரை மார்க் கம்மி பண்ணிடுச்சு. அப்போ நீ வந்து வித்தை மட்டும் எழுதணும் சரியா? ஒரு டென் டைம்ஸ் எழுது. ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதுறியா? ஆ சரி. நானும் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரின்னு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க, அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நம்ம எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் பிள்ளைங்க ஏதோ ஒன்று சிரித்து பேசி விளையாடிட்டு இருக்கும்போது அதெல்லாம் மறந்துடும். அப்புறம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன்னா, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து இப்போ ஸ்கூலில் ஏதோ ப்ரோக்ராம் இருக்கும் போல், அதனால் ஹோம் ஒர்க்கதே இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றுமே படிக்காமல் இருந்தாங்க. சரி ஆளுக்கு ஒவ்வொரு லெசன் கொடுத்து டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி படிக்க வச்சேன். அப்போ வந்து கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஒரேடியாக விளையாட விட்டாலும் அப்புறம் கழுதியாக போயிடுவாங்க, நான் இன்றைக்கி படிக்க வேண்டாம் நாளைக்கு படிக்க வேண்டான்ட்டு. அதனால் இப்போ வந்து மாவு வந்து இன்றைக்கி கடையில் தான், இன்றைக்கி வந்து பெரிய போராட்டமே நடந்துச்சு. இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு சொல்லி, அப்புறம் நம்ம 20 ரூபாய்க்கு மாவு வாங்கினா இன்றைக்கி வேலையை முடிச்சிடலான்ட்டு மாவு வாங்கிட்டேன். இன்றைக்கி மாவு வண்டி வந்துச்சு, அதிலே வாங்கிட்டேன். இப்போ வந்து உளுந்தும் வந்து போட்டு விட்டு அப்படியே பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணலான்னு பார்த்தேன். பாப்பாவுக்கு வந்து இப்போ வீட்டுக்குள்ளே யார் வந்துட்டு போனாலும் தெரியாது, அவ்வளோ சின்சியராக உட்காந்து நாடகம் பார்த்துட்ருக்கா. நாங்கள் போய் இதை வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே மாவும் நல்லா, உளுந்து மாவும் நல்லா சூப்பராக ஆடிடுச்சு. இந்த பக்கம் வந்து இட்லியுமே வெந்துருச்சு. நானும் வெங்காயம் பெரியவங்க இருந்து நீ கட் பண்ணி, சின்ன வெங்காயம் உரிக்க நமக்கு டைம் இல்லை, டைம் இல்லைன்ற பொறுமை இல்லை. அதுக்கப்புறம் தக்காளி சட்னி எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அதனால் வந்து அதை ஒன்றும் நான் வீடியோவாக எடுக்கலை. கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் பெரிய வெங்காயம், வரமிளகாய், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்க, உப்பு போட்டு அதுக்குள்ளே உளுந்துமே நம்மளுக்கு ஆட்டியாச்சு. உளுந்து எடுத்துட்டேன்னு வந்து அரிசி மட்டும் போட்டு விடணும். எனக்கு வந்து கொஞ்சம் மாவாட்டுறதுக்கு முக்கவாசி கீழே தான் கடை இருக்குது, உளுந்து வாங்க போகிறதுக்கு சோம்பேறிப்பட்டே மாவாட்ட மாட்டேன். ஊற வச்சுட்டா நம்ம என்ன வேலைனாலும் பார்த்துக்கலாம். அரிசி ஆட்டுறேன்ற பேரில் கொஞ்சம் தண்ணி தூக்கி ஊற்றிட்டுன்னு இருக்குது. இப்போ அதுக்குள்ளே வந்து இட்லியும் வந்து ரெடி ஆகிட்டு, இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசை பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும், இந்த இட்லி கலர்லேயே இருக்கும், அதை பிடிக்காது. நம்ம வீட்டில் வந்து நல்லா ப்ரௌன் கலராக இருக்குமா, மற்றபடி இந்த 20 ரூபாய்க்கு இந்த மாவு குறைச்சொல்ல முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12 இட்லி ஊற்றிருக்கேன்னா மறுபடி இட்லி ஊற்றிட்டு மிச்சமாகவே எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு, அதனால் வந்து நமக்கு அவசரத்துக்கு வாங்கிக்கலாம். ஆனால் இதையும் நம்பி இருக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வந்து மாவாட்டிக்கிறது. ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இது ஈஸி தானே, நமக்கு டக்குன்னு 20 ரூபாய்க்கு மாவு வாங்கினா இட்லி ஊற்றிக்கலாம். மாவு ஊற வைக்கிற வேலை இல்லை, கிரைண்டர் கழுவுற வேலை இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு 2 டைம் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன், மிச்சம் கூட இவ்வளோ மாவு இருக்குது, இதுவே வந்து நமக்கு போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சட்னி வந்து வதக்கி வச்சு ஆற வச்சுருக்கேன். அது ஆறுனதுக்கப்புறமா வந்து நம்ம சட்னி அரைச்சிட்டு சாப்பிட வேண்டிதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஈவினிங் டூ நைட் ரொட்டீன் இந்த மாதிரி தான் போச்சு. சட்னி வந்து நம்ம தாளிக்க விருப்பம் இருந்தால் தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி தாளிக்கலை, அதுக்கு ஒருக்க மறுபடியும் இப்போ தான் அந்த வதக்குன பாத்திரத்துக்கு கழுவுறதுக்கு போட்டேன், இனிமேல் மறுபடியும் அதை கழுவி சட்னி தாளிக்கலாம், அதனால் இப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சட்னி வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பிள்ளைங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. நான் வந்து இந்த மாவெல்லாம் எடுத்துட்டு கிரைண்டர்லாம் கழுவி வச்சுட்டு எப்போவுமே வந்து நைட்டு காயெல்லாம் கட் பண்ணி வைப்பேன். நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து இட்லி தான் வேணும்ட்டாங்க, அதனால் வந்து நமக்கு பெருசாக காலையில் வேலை இருக்காது, சாம்பார் தான் வைக்க வேண்டியது இருக்கும். இட்லியே சாம்பார் தான் மதியானத்துக்கு ஸ்கூலுக்கு வேணும்ட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் மாவு அரிசி மாவும் ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் வந்து கலந்துட்டு பாதி வந்து வெளியில் வச்சுருவேன் நாளைக்கு காலையிலைக்கு. மிச்ச மாவு வந்து ஒரு டப்பாவில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன், அவ்வளோதான். இப்போ வேலை வந்து நமக்கு முடிஞ்சிடும். அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே பாத்திரம்லாம் கழுவுனதுனால ஒன்று ரெண்டு பாத்திரம் இருக்குது, அதை கிரைண்டர்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா கழுவி வச்சுருவேன். இப்போ போய் பார்த்தா சரியான காற்று, உங்களுக்கு பார்த்தாலும் தெரியுது, வாழம்பரமெல்லாம் இதாக ஆடிட்டு இருக்குது. சரி, நம்ம யூனிஃபார்ம் எல்லாம் மேலே போட்டிருந்தோம்ல, அப்புறம் வந்து எல்லாம் காற்று பறந்துருக்கோம். கிளிப்பு குத்தினாலும் கிளிப்போடு இழுத்துட்டு போயிடுது. ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி தான் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் காணாமல் போயிடும். இப்போ நிறைய ட்ரெஸ் இந்த மாதிரி மேலே இருந்து பறந்துடும். ஏன்னா நமக்கு மொட்டை மடியில் காயப்படுறோமா, இங்கிட்டு கீழேனா கூட அவ்வளோக்கா பறக்காது, மேலேன்றதுனால பறந்துடும். அதனால போய் எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி இதெல்லாம் காயப்படணும். இதோட இந்த விளாக் முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.